ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீம் தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி மாவு, அதாவது வந்து ரைஸ் ஃப்ளோர். ரைஸ் ஃப்ளோர் வந்து இந்த மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் வந்து நான் வந்து ரெண்டு பேர் மேலே வந்து நான் 4 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேத்துக்கு வேணும். இதே நீங்கள் ஒருத்தராக இருந்தால் 1 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பவுல் இங்கே பாருங்கள். டர்மரிக் பவுடர், இதை வந்து இப்போ நீங்கள் 2 டீஸ்பூன் அரிசி ஃப்ளோர் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவு தான் வந்து நீங்கள் போடணும், 1/2 டீஸ்பூன். இப்போ நாங்கள் எங்கள் ரெண்டு பேத்துக்குனால நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். ஸோ ரொம்பவும் ஆட் பண்ண வேண்டாம், ஸோ போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா இது எலும்புச்சம்பளம், இதுவும் ரெண்டு பேத்துக்குனாலும் நான் வந்து 2 1/2 எலும்புச்சம்பளம். இது வந்து கொட்டை இல்லாமல் வெறும் லெமன் ஜூஸ் மட்டும். ஸோ கொட்டை எடுத்து போட்டுடலாம். ஸோ லெமன் ஜூஸ் வந்து எல்லாமே வந்து நல்லது, ரொம்ப வந்து எஃபெக்டிவாக வந்துருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லெமன் ஜூஸ். கொட்டை வேறு ஒன்று வந்து விழுந்துருச்சு. ஸோ நல்லா வந்து புளிஞ்சுக்கணும். பாருங்கள் இன்னும் ஜூஸ் வந்து வருது. ஸோ அதனால் நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 1/2 எலுமிச்சம்பளத்தையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து புளிஞ்சுப்போம். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும். க்ரீம் மாதிரி தான் வந்து இது. ஸோ நான் புளிஞ்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஆ, இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து க்ரீமில் இருக்குது. ஸோ க்ரீம் வந்து வரக்காக ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்துட்டு வந்து தயிர் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். கலக்கிட்டு காமிக்கிறோம். பாய். நீ எதுக்கு நீங்கள் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு காமி. இப்போ வந்து ஒரு மாதிரி மாவை வந்து ஒட்டுது பாருங்கள். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா வந்து க்ரீம் ஆக்கிட்டு நான் வந்து காமிக்கிறேன். வேறு எந்த இதுவும் வந்து நான் மிக்ஸ் பண்ணலை. இதுதான். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சரி. ஸோ இப்போ நல்லா வந்து க்ரீமியாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ என் கையில் வந்து நான் வந்து இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன், ஃபேஸ் வந்து இல்லாத ஒரு காரணத்தினால. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரெஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபேஷியல் ப்ரெஷ்ஷு. கேட்டிங்கனாலே வந்து கிடைக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷு கண்டிப்பாக இந்த ப்ரெஷ் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் என்ன ஃபேஷியல் பண்ணாலும் இந்த ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஷ் வந்து எனக்கு நல்லா வந்து யூஸ் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு ஃபேன்சி கடையில் தான் வந்து போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ லைட்டாகவே போதும். இது வந்து லைவ் ரிசல்ட்டு ஆக்சுவலாக இந்த க்ரீம் வந்து. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கை அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ என் கை வந்து இப்போ பிளாக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போட்டால் சில பேர் வந்து ஒயிட்டாக இருக்கும் கைக்கெலாம் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் போட்டால் அப்படி தூக்கி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஆசையாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 1 மந்த் 1 வீக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட்டு, இந்த மாதிரி பிம்பிள்ஸ், பிளாக்கட்ஸு, ஐயோ இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். முக்கியமாக வந்து இது வந்து என்னென்ன காரணத்தினால அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவ். ஸோ அதனால் வந்து அது பிளாக்ஹெட்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம், பிம்பிள்ஸ் அதெல்லாம். இப்போ டர்மரிக் பவுடர் ரொம்பவே வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. ஸோ அதனால் நம்ம எதாவது காயினா நம்ம அதை வந்து வைப்போம். ஸோ அதனால் இது வந்து பிளாக்ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். பச்சரிசி மாவு வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும். ஸோ அப்புறம் தயிர் எப்போவுமே நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் இருக்க பெனிஃபிட்ஸ். நீங்கள் உங்கள் கருவளையத்துக்கு யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து பனிக்காலத்துக்கு வந்து அது உதடு ஃபுல்லாக அப்படியே புண்ணாக கருப்பாகும். ஸோ அதுக்கு நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கள் அம்மாக்கே வந்து அப்படி தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த க்ரீம் வந்து நான் மெயினாக வந்து போடுறேன்னே. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ மெயினாக வந்து இந்த பிளாக்ஹெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்துக்க முடியல, சில பேர் வந்து தூங்க மாட்டீங்க, என்னோடய கண் இப்படி கருப்பாயிடுச்சு, என்னோடய ஸ்கின்னை வந்து கேர் பண்ண முடியல, அப்போல்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு வீடியோ. ஸோ நம்ம வந்து இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ நம்ம இப்போ பார்ப்போம்.
மேக்ஸிமம் கரெக்டா எடுத்து எண்பது. அதுல இருந்து இந்த கலருக்கு இப்ப பாருங்க, இந்த கலரை வந்து பாருங்க, இந்த கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இப்ப என் விரல இதையும் கூட பாருங்களே, எவ்வளோ இதான் வந்து லைவ் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியுது கலரு. ஸோ இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. என் விரலில் இதோடு கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கையிலே நான் போய் அப்ளை வர பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் வந்து பிளாக் ஹெட்ஸ்க்கு தான் வந்து நான் இதை வந்து நான் ட்ரை பண்ணேன். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து நான் வந்து இது போட்டு விடணும். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து உதடு ஃபுல்லாக ஒரு மாதிரி இப்படி கருப்பாக இருக்குது. ஓ, நான் தான் பலியடா. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேசும்போதே இங்கே நடுவில் வாய்ஸ்லாம் வருது. இப்போது சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வரும் நம்ம இதில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ப்ளூப்பர்ஸ் வரும் இந்த வீடியோவில். வந்து ரெண்டு ப்ளூப்பர் வந்து இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து கத்திருப்பா, இப்போ கூட வந்து கத்துறா. ஸோ அந்த ப்ளூப்பர் வந்து நான் போட்டிருப்பேன். ஆனால் ப்ளூப்பர்னு வந்து போட மாட்டேன், நடுவில் வந்து கத்துனா அது வந்து ப்ளூப்பர்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா வீடியோலையுமே நான் சிரிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபேஸ் காமிச்சிருந்தா அவள் எப்படி இருப்போ, அந்த காமெடியை பார்த்து நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஒரு காமெடியாக தான் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.